கைஸ் தூத்துக்குடி ட்ரிப் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. பிரியும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏன்னா வந்து எல்லாம் ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் தென் வழி கிடையாது, நம்ம ரொட்டீன் நம்ம போய் ஆகணும். ஸோ இப்போ நான் புது ஏர்போர்ட்லேருந்து தான் பேசுகிறேன். இது குட்டி ஏர்போர்ட், இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோ இன் சென்னை அகெயின், பாய். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டோட வெயிட்டிங் லாஞ்சு. லைக் பிஃபோர் போர்டிங் வந்து இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஏர்போர்ட் என்டர் ஆகணும்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸு. அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஒரே ஒரு கவுண்டர் மட்டும் இருக்குது, ஏன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் தான் சென்னை டு தூத்துக்குடின்னு வருது. அதுக்கப்புறம் இது வந்து செக்யூரிட்டி செக்இன். ஏர்போர்ட் வியூஸ்லாம் பார்த்துட்டு திடீர்னு ரோடு பார்க்குறோன்ட்டு நினைக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தூத்துக்குடிக்கு ட்ரிப் போனோம்ல, அதில் உள்ள ஒரு எடுத்த இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். நம்ம ரிலேட்டிவ் வெட்டிங்கன்றதுனால ஃபுட்டு சாப்பிட்றது ரிவ்யூ பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ணலை. பட் கிச்சனில் போயிட்டு ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து அப்படியே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இது வந்து மட்டன் கோலா உருண்டை. லைக் எல்லாருக்குமே மட்டன் கோலா உருண்டை கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும் சிக்கன் பக்கோடா, அது வந்து அப்படியே வந்து சூப்பராக பொரிச்சிட்டு இருந்தாங்க. அது அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அப்படியே சாப்பிடணும் போல் ஆசை தூண்டிச்சு. அப்புறம் வந்து நான் மட்டன் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. அங்கே பாருங்கள், சிக்கன் பக்கோடா மொத்தமாக அப்படியே பெரிய கடாயில் அவ்வளோ எண்ணெயில் அப்படியே அள்ளி எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே நாக்கு ஊறும், உங்களுக்கும் நாக்கு ஊறுன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், அந்த அங்கே ஒரு மலை தெரியுதுல்ல, அது வந்து தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற ரூட்டில் இருக்கிற வளநாடு மலை. நம்ம வந்து இந்த சிந்து மூவியில் கூட பார்த்துருக்கோம். அங்கே
வியூ வந்து காட்டுறேன். இந்த வல்லநாடு மலை எதுக்கு மெயினாக ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பக் ஆன்டிலோப் சாங்சுவரி தான் இது. அதாவது வெளிமான் வாழ்விடம் அது. அதோ மெயினாக வந்து இந்த பிளாக் பக்ஸ் இங்கே நிறைய இருக்குது, அதுக்குள்ள சாங்சுவரியாக தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ தூத்துக்குடி ட்ரிப்போட இம்பார்ட்டண்ட் கிளிப்பிங்ஸ்லாம் அப்படியே பார்த்தீங்க. நவ் வி ஆர் பேக் டு சென்னை ஏர்போர்ட். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோவில் வந்து சென்னை டொமஸ்டிக் டெர்மினலோட டிபார்ச்சர் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த தடவை வந்து அரைவல் ஒரு ஃபுல் வியூ நம்ம பார்க்க போகிறோம், என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நாங்கள் ஜர்னி பண்ண அன்னைக்கு வாங்க. ஸோ அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃப்ளைட்லேருந்து நம்ம இறங்கிட்டு இண்டிகோ பஸ்ஸில் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம விட்டுருவாங்க. இதுக்கு என்ட்ரான உடனே ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது, அதில் அப்படியே மேலே வந்துட்டு ரைட் சைடில் திரும்பினா நம்ம டொமஸ்டிக் ஓட அரைவல் அந்த பிளேஸ்க்கு நம்ம அப்படியே போவோம். இங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் இன்னொரு எஸ்கலேட்டரில் இறங்கி நம்மளோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போயிடலாம். இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். இங்கே தான் வந்து இந்த கன்வேயர் பெல்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கன்வேயர் பெல்ட்ஸில் நம்மளோட ஃப்ளைட் எங் நம்மளோட ஃப்ளைட்டோட பேகேஜ் எந்த கன்வேயர் பெல்ட்ஸில் இருக்கோ அதில் போய் நம்ம எடுத்துக்கணும் பேகேஜ். ஸோ அப்படியே வந்து இப்போது பேஸ்மெண்ட் ஒரு வியூ ஃபுல்லாக பாருங்கள். கிறிஸ்பி க்ரீம் கவுண்டருக்கு வந்தோம். இங்கே வந்து நிறைய டோனட்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு லுக்கிங்கு. அங்கே பாருங்கள் அந்த லைக் ஒரு வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் டோனட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து டோனட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுனால நாங்கள் ரெண்டு டோனட் வாங்கினோம், அதை வந்து சாப்பிட்டோம். எனக்கு பட்டர் ஸ்காட்ச் டோனட்டும் என் ஒய்ஃப்க்கு சாக்லேட் டோனட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அதை வாங்கிட்டு போய் அப்படியே சாப்பிட்டோம். ரெண்டுமே வந்து செம்ம எம்மையாக இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி நைஸ். அவங்க ஏர்போர்ட்டில் வச்சுருந்தா கூட வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆஸ் யூஷுவல் இட் வில் பி எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் இட் இஸ் இன் தி ஏர்போர்ட் கைஸ். செம்மையாக இருக்குது சென்னை ஏர்போர்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அன்றைக்கி பார்த்த டிபார்ச்சர் டெர்மினலும் சரி, இன்றைக்கி அரைவல் டெர்மினலும் சரி, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது லைக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள் உங்களோட அந்த வியூஸ்லே வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து அவுட் சைட் வியூ சென்னை ஏர்போர்ட்டுக்கு, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் லோக்கல் ட்ரெயினில் ஏறி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.